வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 9ல் தமிழகத்தின் பொருளாதார போக்குகள். இந்த பாடம் ரொம்ப முக்கியமான பாடம். இது வந்து இந்த பாடத்துலேருந்து மேக்ஸிமம் அதிக க்வெஸ்சன் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லாஸ்ட் வரையும் பாருங்கள். ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன்ஸ், 50 க்வெஸ்சன். பகுதி 1 தான் இருக்குது, பகுதி 2 வந்து நாளைக்கு போஸ்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. முதல் வினா, மக்கள் தொகை அடிப்படையில் வந்து பொறுத்திருக்காங்க தமிழ்நாட்டின் நிலை. இந்தியாவில் தமிழ்நாட்டின் நிலை ஒவ்வொரு துறையிலும். பரப்பளவில் வந்து தமிழ்நாடு 11வது இடம். இந்தியாவில் பரப்பளவில் தமிழ்நாடு 11வது இடம். மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாடு 6வது இடம். பொருளாதாரத்தில் 2வது இடம். உள்நாட்டு உற்பத்தியில் 2வது இடம். தொழில்துறை உற்பத்தியில் 3வது இடம் ஓகேங்களா. அப்போ இதில் அனைத்தும் சரி, ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 2வது வினா, இந்தியாவில் மனித வளர்ச்சி குறியீட்டில் தமிழகத்தின் நிலை. இந்தியாவில் மனித வள குறியீட்டில் தமிழகத்தின் நிலை, ஆப்ஷன் ஏ 3வது இடம். 3வது வினா, நிதி ஆயோக்கின் அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் தமிழ்நாட்டின் நிலை. நிதி ஆயோக் அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் தமிழ்நாட்டின் நிலை, ஆப்ஷன் ஏ 3வது இடம் ஓகேங்களா. 4வது வினா, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. தமிழகத்தில் பச்சிளம் குழந்தை இறப்பு விகிதம் 14 ஆகும். தமிழகத்தின் பச்சிளம் குழந்தை இறப்பு விகிதம் 14. 2வது கூற்று, 5 வயதிற்குட்பட்ட குழந்தை இறப்பு விகிதம் 2014 21ஆகவும் 2018 20ஆகவும் குறைந்துள்ளது, இதுவும் சரி. 3வது, உயர்கல்வியில் மொத்த சேர்க்கை விகிதம் அதிகமாக உள்ள மாநிலம் தமிழ்நாடு ஓகேங்களா, இதுவும் சரி. அதேமாரி காலேஜும் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது எங்களை. 4வது வினா, தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 2018-2019 ஆண்டில் 8.17%. 4வது கூற்றும் சரி. 5வது கூற்று, 2017-18 ஆண்டில் நிலையான விலைகளின் அடிப்படையில் தமிழகத்தில் தனிநபர் வருமானம் 142,267 உள்ளது எங்களா, இதுவும் சரி. அப்போது ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 5வது வினா, இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் கொண்டுள்ள மாநிலம், அதாவது 37 இருக்குது தமிழ்நாட்டில். 37 சிறப்பு பொருளாதார மண்டலம் இருக்குது. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் செஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் மொத்தம் 37 இருக்குது தமிழ்நாட்டில் ஓகேங்களா. அப்போது ஆப்ஷன் சி தமிழ்நாடு. 6வது வினா, உலகளவில் காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழகத்தின் நிலை ஓகேங்களா. உலகளவிலேயே காற்றாலை உற்பத்தியில் தமிழகத்தின் நிலை ஓகேங்களா. 6க்கு சி 10வது இடத்துல இருக்குது. 7வது வினா, இந்தியாவில் மிக அதிக எண்ணிக்கையிலான தொழிற்சாலைகளை, அதாவது 37,220 தொழிற்சாலை கொண்டுள்ள மாநிலம் தமிழ்நாடு ஓகேங்களா. அதிக அளவில் தொழிற்சாலைகளை கொண்டுள்ள மாநிலம் எந்த மாநிலம் கேட்டாங்கன்னா தமிழ்நாடு. 8வது வினா, இந்தியாவின் 2வது நீளமான கடற்கரையை கொண்டுள்ள தமிழகத்தின் மொத்த கடற்கரையின் நீளம், அதாவது இந்தியாவிலே மிகப்பெரிய கடற்கரை கொண்டுள்ள மாநிலம் குஜராத்து. அதுக்கு அடுத்தபடியாக 2வது மிகப்பெரிய கடற்கரையை கொண்டிருக்க மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. அதோட கடற்கரை நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1076 கிலோமீட்டர் ஓகேங்களா. 1076 கிலோமீட்டர். 9வது வினா, தமிழகத்தில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களின் எண்ணிக்கை. தமிழகத்தில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களின் எண்ணிக்கை, ஆப்ஷன் பி பெரிய துறைமுகங்கள் 4, சின்ன துறைமுகங்கள் 22. 10வது வினா, தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் ஏறத்தாழ டேஸ் பங்கு வேளாண்மையிலிருந்து வருகிறது, அதாவது தமிழ்நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருக்குல்ல அதில் வேளாண்மையிலிருந்து எத்தனை சதவீதம் வருதுன்னு கேட்டாங்கன்னா 10வது வினாக்கு ஆப்ஷன் டி 21% வேளாண்மையிலிருந்து பெறப்படுகிறது அந்த உள்நாட்டு உற்பத்தியில். 11வது வினா, தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் 15 வயதிலிருந்து 59 வயது வரை உள்ள மக்களின் சதவீதம் எவ்வளவு ஓகேங்களா. அதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 11க்கு ஆப்ஷன் ஏ 68% ஓகேங்களா. தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் 15 வயதிலிருந்து 59 வரை உள்ள மக்கள் வயது வரை உள்ள மக்களின் சதவீதம்னா 68% பேர் இந்த 15 வயசுலேருந்து 59 வயசு கிடைப்பட்ட இருக்கிறாங்க ஓகேங்களா. 68% பேர். 12வதுனா, இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் தமிழ்நாட்டின் சதவீதம், இந்திய நிலப்பரப்பில் தமிழ்நாட்டோட சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 4% மட்டுமே. 13வது வினா, தமிழ்நாட்டில் உள்ள நீர்நிலை நீர் வளங்களை பொறுத்து கேட்குறாங்க. அணைக்கட்டுகள் வந்து 81 இருக்குது. அணைக்கட்டுகள் 81.
கால்வாய்கள் 2239, குழாய்கள் 41,000, அதாவது குளங்கள் 41,262. இந்த குழாய் கிணறுகள் பார்த்திங்கன்னா 3,20,707. திறந்தவெளி கிணறுகள் 1,492,959. அப்போ ஆப்ஷன் சி இங்கே 14th இனம். அடுத்து 14th இனம், இந்தியாவிலேயே மதுரை மாவட்டத்தில் உள்ள கரடிக்குட்டம் என்னும் ஊரில் மட்டுமே கிடைக்கும் கனிமத்தின் பெயர். இந்தியாவில் மதுரை மாவட்டத்தில் உள்ள கரடிக்குட்டம் என்னும் ஊரில் மட்டுமே கிடைக்கும் கனிமத்தின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாலிப்டினம். ஆப்ஷன் டி மாலிப்டினம். 15th இனம், 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை ஆப்ஷன் பி 7.21 கோடி. 16th இனம், 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி 555. ஒரு குறிப்பிட்ட சதுர கிலோமீட்டருக்குள் வாழும் மக்கள்களின் எண்ணிக்கை தான் மக்கள் தொகை அடர்த்தி. ஓகேங்களா, ஒரு சதுர கிலோமீட்டருக்குள் வாழும் மக்களின் சராசரி எண்ணிக்கை தான் மக்கள் தொகை அடர்த்தி. இல்லை, தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி 555, இந்தியாவின் மக்கள் தொகை அடர்த்தி 382. ஓகேங்களா. 17th இனம், 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தியின் நிலை, அதாவது மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோன்னு பார்த்தோம், அதாவது 555. அந்த ரேங்க் வைஸ் பார்க்கும்போது எத்தனை தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14th இடம். ஓகேங்களா, மக்கள் தொகை அடர்த்தியில் தமிழ்நாடு 14th இடம். ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்த வினா 18th வினா, தமிழகத்தின் நகரமயமாதலின் விகிதம் எவ்வளவு. தமிழகத்தின் நகரமயமாதலின் விகிதம் எவ்வளோன்னா 18 பி 48.45%. இது இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 31.5. இந்தியாவோட நகரமயமாதலோட விகிதத்தோட தமிழ்நாட்டோட நகரமயமாதல் விகிதம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. 19th வினா, தமிழ்நாட்டின் பாலின விகிதம், அதாவது 1000 பெண்களுக்கு இருக்கிற ஆண்கள், 1000 ஆண்களுக்கு இருக்கிற பெண்களின் சதவீதம் தான் பாலின விகிதம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, தமிழ்நாட்டோட பாலின விகிதம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா சி 995. ஓகேங்களா, 1000 ஆண்களுக்கு 995 பெண்கள் உள்ளனர். ஓகேங்களா, தான் அதோட மீனிங்ங்களா. அடுத்தது இந்தியாவுக்கு வந்து 860 இந்தியாவுக்கு வேலைன்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். ஓகேங்களா. அடுத்தது 20th வினா, குழந்தை இறப்பு விகிதம். ஓகேங்களா, குழந்தை ஸ்கூல் புக்கில் இருக்க டேட்டா இது, குழந்தைகளின் இறப்பு விகிதம். 20th கொஸ்டின், குழந்தைகளின் இறப்பு விகிதம் 17. தாய் வழி இறப்பு விகிதம் 79. வாழ்நாள், அதாவது எதிர்பார்ப்பு வாழ்நாள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70.6 வயசு. கல்வியறிவு விகிதம் 80.33. பாலின விகிதம் 95. இது எல்லாமே தமிழ்நாட்டோட டேட்டா. ஓகேங்களா, நம்ம தமிழ்நாட்டோட குழந்தை இறப்பு விகிதம், 1000 குழந்தை பிறகுதுன்னா அதில் எத்தனை வந்து இழக்குது, அதேமாதிரி தாய் வழி இறப்பு விகிதம் எவ்வளோ, வாழ்நாள் எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள். ஓகேங்களா, இது அனைத்தும் சரி. ஓகேங்களா. 21th வினா, ஒரு மாநிலத்தின் ஓராண்டில் உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பு, மொத்த மாநில உற்பத்தி, அதாவது மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தின்னு கூட சொல்லலாம். மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி, தமிழ்நாட்டின் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோன்னு கேட்குறாங்க. 22th வினா, தமிழ்நாட்டின் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆப்ஷன் டி $207.8. ஆப்ஷன் டி $207.8. 23rd வினம், தமிழ்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேவைத்துறையின் பங்கு, தமிழ்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேவைத்துறையின் பங்கு 63.7%. 24th வினம், தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் டாலரில் ஒரு நபரோட தனிநபர் வருமானம் எவ்வளோனா ஆப்ஷன் சி $2,200. ஓகேங்களா. 25th வினா, தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் ரூபாயில். ஓகேங்களா, அது ஆதாரம் வந்து இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்காங்க 2017. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டி 157,116 ரூபாய். ஓகேங்களா. 26th வினா, தமிழகத்தில் உள்ள வேளாண் காலநிலை மண்டலங்களின் எண்ணிக்கை,
தமிழகத்தில் உள்ள வேளாண் காலநிலை மண்டலங்களின் எண்ணிக்கை. ஏழு, 27வது நாம் இந்திய அளவில் உதிரி பூக்கள் மற்றும் பழங்கள் உற்பத்தியில் மூன்றாம் இடத்தில் உள்ள மாநிலம். இந்திய அளவில் உதிரி பூக்கள் மற்றும் பழங்கள் உற்பத்தியில் மூன்றாம் இடத்தில் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. 28வது நாம் பொறுத்துக, பழங்கள் மற்றும் உதிரி பூக்கள் உற்பத்தி பழங்கள் மற்றும் உதிரி பூக்கள் உற்பத்தி 28க்கு சி, அதாவது 1. நெல் உற்பத்தியில் 2வது இடம், மிளகு உற்பத்தியில் 3வது இடம், திடமான தானியங்கள் உற்பத்தியில் 4வது இடம். அப்போ ஆப்ஷன் சி 1, 2, 3, 4 அனைத்தும் சரியாக பொருந்திருக்கு. 29வது நாம் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தில் 2016-17 ஆண்டில் அதிக அளவிலான காப்பீட்டு இழப்பீட்டு தொகையை பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. ஓகேங்களா. அடுத்தது 30வது வினா, சரியானதை தேர்க. அதாவது தானிய உற்பத்தியில் தமிழ்நாடு இந்தியாவில் எத்தனாவது இடத்துல இருக்குது ஒவ்வொரு தானிய உற்பத்தியிலும். மக்காச்சால உற்பத்தியில் முதலிடம், கம்பு உற்பத்தியில் முதலிடம், கடலை உற்பத்தியில் முதலிடம், எண்ணெய் வித்துக்களில் முதலிடம், பருத்தியில் முதலிடம். 30க்கு அனைத்தும் சரி. அடுத்தது 31வது வினா, தேங்காய் உற்பத்தியில் 2வது இடமும், கரும்பு உற்பத்தியில் 3வது இடமும், சூரியகாந்தி உற்பத்தியில் 3வது இடமும், சோளம் உற்பத்தியில் 3வது இடமும் இருக்கிறது. ஓகேங்களா. அப்போ இதில் அனைத்தும் சரி. 32வது வினா, இந்தியாவின் மருத்துவ தலைநகரம், வங்கி தலைநகரம், ஆசியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்படும் இடம். இந்தியாவின் மருத்துவ தலைநகரம்னு அழைக்கிறாங்க, வங்கி தலைநகரம் அல்லது ஆசியாவின் டெட்ராய்ட் இப்பெல்லாம் அழைக்கப்படுற இடம்னு பார்த்தீங்கன்னா சென்னை, நம்ம சென்னை தான். 33வது வினா, இந்தியாவின் மொத்த தீப்பெட்டி உற்பத்தியில் 90% எங்கு உற்பத்தி செய்யப்படுகிறதுனா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சிவகாசியில். 34வது வினா, தென்னிந்திய பேருந்து கட்டுமான தொழிலுக்கான பங்களிப்பில் 80% எங்கு நடைபெறுகிறது? தென்னிந்திய பேருந்த கட்டுமான தொழிலுக்கான பங்களிப்பில் 80% எங்கு நடைபெறுகிறது? ஓகேங்களா. 34வது வினா, ஆப்ஷன் சி கரூர். 35வது வினா, இந்தியாவின் நூல் கிண்ணம் என அழைக்கப்படும் மாநிலம். இந்தியாவின் நூல் கிண்ணம் என அழைக்கப்படும் மாநிலம் தமிழ்நாடு. ஓகேங்களா. 36வது வினா, தமிழ்நாட்டின் பின்னலாடைகளின் நகரம். தமிழ்நாட்டின் பின்னலாடைகளின் நகரம் என அழைக்கப்படும் பகுதி திருப்பூர். 37வது வினா, தென்னிந்தியாவின் மொத்த மற்றும் சில்லறை ஆயத்த ஆடைகளுக்கான முக்கிய ஜவுளி சந்தையாக விளங்கும் பகுதி. தென்னிந்தியாவின் மொத்த மற்றும் சில்லறை ஆயத்த ஆடைகளுக்கான முக்கிய ஜவுளி சந்தையாக விளங்கும் பகுதி. 37க்கே ஈரோடு. 38வது வினா, இந்தியாவில் தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்கு. 38வது வினா, இந்தியாவில் தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்கு 30%. 39வது வினா, இந்தியாவில் தோல் பொருட்கள் தயாரிப்பில் தமிழ்நாட்டில் பங்கு, அதை பார்த்தோம், 30% சொல்லிட்டு பார்த்தோம். இந்தியாவில் ஏற்றுமதியில் வந்து பார்த்திங்கன்னா 30%, எவ்வளோ இந்தியாவில் தயாரிக்கிறதுல தமிழ்நாட்டில் எவ்வளோ பங்குனா 70%. ஓகேங்களா. ஏற்றுமதியில் தமிழ்நாட்டில் பங்கு 30%, தயாரிப்பில் மொத்தம் 70% தமிழ்நாட்டில் தான் தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா. 40வது வினா, இந்திய அளவில் வாகனம் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தியில் தமிழகத்தின் பங்கு. ஸ்பேர் பார்ட்ஸில் வந்து தமிழகத்தின் பங்கு வந்து 28% தமிழ்நாட்டில் தான் தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா. 41வது வினா, சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு இந்திய அளவில் எத்தனாவது இடத்தில் உள்ளது? 3வது இடத்தில். ஓகேங்களா. சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு இந்திய அளவில் 3வது இடத்தில் உள்ளது. 42வது வினா, மொத்த சிமெண்ட் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையில் 21 யூனிட்டுடன் 2வது இடத்தில் உள்ள மாநிலம், அதாவது தொழிற்சாலைகள் எண்ணிக்கையில் 2வது இடம் தமிழ்நாடு. ஓகேங்களா. அதிகமாக சிமெண்ட் தயாரிக்கிறதுல தமிழ்நாடு 3வது இடம். ஓகேங்களா. 43வது வினா, தமிழ்நாட்டில் அரசு காகித தொழிற்சாலை அமைந்துள்ள இடம் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த புகழூர். 44வது வினா, காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் என்று அழைக்கப்படும் பகுதி. காற்றழுத்த விசைக்குழாய் என்று அழைக்கப்படும் பகுதி கோயம்புத்தூர். 45வது வினா, தமிழ்நாட்டில் மாவு அரைப்பான் இயந்திரத்திற்கான புவிசார் குறியீட்டை பெற்றுள்ள இடம். 45வது வினா, தமிழ்நாட்டில் மாவு அரைப்பான் இயந்திரத்திற்கான புவிசார் குறியீட்டை பெற்றுள்ள இடம் கோயம்புத்தூர்.
46 வேதிப்பொருட்கள் உற்பத்தியில் தமிழ்நாட்டில் முதலிடம் பெற்றுள்ள மாவட்டம். வேதிப்பொருட்கள் உற்பத்தியில் தமிழ்நாட்டில் முதலிடம் பெற்றுள்ள மாவட்டம் தூத்துக்குடி. இங்கே உப்பு தமிழ்நாட்டில் 70% உப்பு அங்கே தான் தயாரிக்கப்படுது. 47வது இனம் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் தேசிய அளவில் 15.7% முதல் இடத்தில் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. எம்எஸ்எம்இ அதுதான் சிறு குறுன்னு சொல்லுவோம். 48 மின்னாற்றல் உற்பத்தி செய்வதில் தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டின் நிலை. மின்னாற்றலை உற்பத்தி செய்வதில் தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டின் நிலை முதலிடம். எத்தனை மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி பண்ணுறாங்கன்னா 26,865 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்கிறார்கள். 50வது வினா தமிழ்நாட்டின் மக்கள் தொகை தான் ஏற்கனவே பார்த்தா ரிப்பீட்டாக இருக்குது இந்த கொஸ்டின். அப்போ 7.21 கோடி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 7.21 கோடி. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த கொஸ்டினோட லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் டெலகிராம் லிங்க்கும் இந்த வீடியோ லிங்க்கில் தரேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ்புக்கோட லிங்க்கும் இந்த வீடியோ லிங்க் தான் தரேன். எல்லாத்துக்கும் அனுப்புங்க. இந்த இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின், நல்லா படிச்சிக்கங்க. யூனிட் 9ங்கிறது ரொம்ப முக்கியமான டாபிக் ஃபார் குரூப் 2க்கு. ஓகேங்களா, நன்றி.